ஓகே, முதல்ல வந்து சீனு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தமிழ் திரையுலகத்திற்கு கிடைத்திருக்கிற இன்னொரு மகேந்திரன் சார், எனக்கு எப்படி உதிரிப்பூக்கள் படம் பார்த்துட்டு ஒரு பாரத்தோடு ஒரு விஷயம் இருக்கும், ஒரு லைட் ஹார்ட்டடாக சில படங்கள் பார்த்தோரும் சில படங்கள் என்டர்டெயின்மெண்ட்காக பார்ப்போம். இந்த உதிரிப்பூக்கள் படத்தில் எனக்கு கடைசி சீன் ஞாபகம் இருக்குது, இந்த வில்லன் வந்து பனிஷ்மெண்ட் ஊரே திட்டி அது போய் குளத்தில் போய் இறங்கி அப்படியே மூழ்கி சாவார். ஸோ இதில் வந்து அப்படி ஒரு காட்சி வந்து வில்லன் வந்து பாதிக்கப்பட்டவன், அதனால் ஒரு குடும்பம் அஃபெக்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எனக்கு தேங்க்யூ சார், சீனு சார் வந்து ரொம்ப நேச்சுரல். எனக்கு வந்து ஒருவேளை நான் கமர்ஷியல் நடிகனாக இருக்கிறதாலையோ, நான் பசியில் நான் அவர்கிட்ட பேசினேன், என் பசிக்கு சரியான சாப்பாடு கிடைக்கல சார்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். பிகாஸ் எனக்கு நான் வில்லன் பணக்கார வில்லன் தான் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து ஒரு அந்த கதாநாயகி காயத்ரியோட ட்ரெஸ், அந்த கான்ஷியஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அவங்களோட ட்ரெஸ், வே ஆஃப் ட்ரெஸ், அந்த ஒரு ஒரு விஷயமும் டைரக்டர் வந்து ரொம்ப அழகாக கான்சன்ட்ரேட் பண்ணி, எஸ்பெஷலி கதாநாயகன் என்னுடைய நண்பர் விஜய் சேதுபதி, அது தனக்கே உரித்தான ஒரு பண்பு. அது வந்து என்னென்னா, அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. த வேரியஸ் கெட்டப்ஸ், அந்த பீரியட் ஆஃப் கெட்டப்ஸ் சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ எல்லா கேரக்டருமே சில இடங்களில் எனக்கு வந்து கொஞ்சம் காதில் புகை வந்தது, அது நான் பண்ண முடியுமான்னு தெரியல. அதில் சில கேரக்டர்ஸ் இருக்குது, அது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சின்ன ஒரு 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 பொறாமை வந்தது. அடடா, இது ஒரு நடிகனுக்குரிய கலை. ஒரு நடிகனாக பார்க்கும்போது இதை நம்ம பண்ணியிருக்கலாமோ, இது நமக்கு சூட் ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். எனக்கு சில கேரக்டர் பார்க்கும்போது ஐயோ நல்லாயிருக்கும், ஆனால் தெரியாது, அது ஆடியன்ஸ் தான் தெரியும். பட் நமக்கு அஸ் அ நடிகனாக இது நல்லா இருக்க என்ன நிறைய உள்ளே போகுது அப்படின்னு. ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படமாக இருந்தது. டைட்டில் ஃபென்டாஸ்டிக், இந்த கதைக்கான இதை விட ஒரு நல்ல டைட்டிலாக தேர்ந்தெடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப அழகான டைட்டில், அழகான ஒரு மைல்டு வே. சில இடங்களில் வந்து ஸ்டெடிகம் கேமராவில் ஃபுல்லாகவே ஒரு ஒரு சீனை ஒரு ஷார்ட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ டெக்னிக்கலாக நான் கொஞ்சம் யோசித்தேன் பார்க்கும்போது, ஆனால் தேவை, அது ரொம்ப அழகாக இருந்தது. என்ன பண்ணுறோனே தெரியாது, ஒரு கபோர்டை திறந்து ஒருத்தன் ஊரை விட்டு உடம்போ ஒரு பேப்பர் எடுத்து உள்ளே சொல்லிட்டு போகிறாது, என்னென்னே தெரியாது. அது வந்து கடைசியில் பத்திரம்னு காட்டுறேன், அதுதான் வீட்டோட பத்திரம் அப்படின்னும்போது ரொம்ப ஒரு மனிதன் தன் குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும் அவர் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ரொம்ப நல்ல விஷயம், படி எதை விட்டாவது படிச்சிருங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. குரலில் ஒரு அற்புதமான குரல் இருக்குது, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது படிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சில பேருக்கு உதவி பண்ணிகிட்ருக்கேன், சில பேருக்கு சிறு சிறு உதவிகள். இது எல்லோரும் பண்ணணும். படிப்பு வந்து தான் தன்னிடமிருந்து திருட முடியாத ஒரு சொத்துன்னு நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், ரொம்பலாம் சொல்லிகிட்ருக்கேன், இதுவும் சொல்லிகிட்ருக்கேன். கல்வியை கொடுத்துடணும். இப்போ என் குழந்தைகளுக்கு நான் சொத்து கொடுத்ததை விட நான் கல்வியை கொடுத்தது தான் அதிகம். ஸோ அதனால் அதை இந்த படத்தில் மிக ஆழமாக படி படி படி, படிப்பு தான் முக்கியம், அதுக்காக ஒரு கதாபாத்திரம், அதுக்கான ஓடுற சில விஷயங்கள். இது படத்தை பற்றி பேசினா இது பேசுகிறதுக்கு எனக்கான அதுக்கான தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியாது. படம் ஒரு முறை பார்த்து அதை உணர்ந்து ஃபீல் பண்ணி பண்ணணும். முதல் வாழ்த்தை இயக்குநருக்கும், இரண்டாவது வாழ்த்தை என் தம்பி விஜய் சேதுபதி அவர்களுக்கும், மூன்றாவது வாழ்த்து தயாரிப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, இந்த படத்தை வெளியிட்ட எல்லாருக்கும், இந்த படத்தில் கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாருமே, எல்லா நடிகருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தை பார்க்கலாம், ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை, நமக்கு எப்போல்லாம் சோகம் வருதோ அப்போல்லாம் இந்த படத்தை பார்த்தோம்னா அந்த சோகம் கொஞ்சம் குறையும். சில படங்களை பார்த்தா சோகம் வரும், ஆனால் இதை பார்த்தா சோகம் குறையுது. அதனால் ஃபீல் லைக் லைட் ஹார்ட்டட், ஒரு ஃபேமிலி வந்து கஷ்டங்களுக்கு பிறகு சேர்றதுன்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. தேங்க்யூ வெரி மச், நீங்கள் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. எல்லா படத்தையும் பார்க்க சொல்லி சொல்லுவோம், ஆனால் இந்த படத்தை குறிப்பாக ஒரு தடவை பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருக்கு பாருங்க. அதிமுகவில் ரெண்டு அணி இருக்குது, இபிஎஸ் ஓபிஎஸ் அணின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. வெரி குட். இபிஎஸ்க்கு வந்து இப்போ அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க, பொதுச் செயலாளர் பொறுப்பு, அம்மாவையே தூக்கிட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவங்க அப்படி பண்ணலாமா? வெரி குட், நல்ல கேள்வி. என் வீட்டில் வந்து கேளுங்க ப்ளீஸ்.
நல்ல பேச்சாளன் என்கிற காரணத்திற்காக, நல்ல பேச்சாளன் என்ற காரணத்திற்காக தயவு செய்து உங்களை கரம் கூப்பி கேட்பதெல்லாம் நல்ல தனிப்பட்ட கேள்விகளை என் இல்லத்தில் வந்து கேளுங்க. நான் தயாராக இருக்கிறேன் பதில் கூறுவதற்கு. ஆகல பார்க்கணும். எஸ் ஆமாம், இந்த படத்தை வந்து ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. என் அருமை நண்பர் வந்து அல்லு அவர்கள், எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம், நான் அவருடைய மூணு ஜென்ரேஷன் பார்த்துட்டேன். அவர் அல்லு அவர் ஐயாவோட நடிச்சிட்டேன் அப்பாவோட, அவருடைய மகன் அதுக்கடுத்து இப்போ அல்லு வரைஞ்சு வந்திருக்காரு. சிரஞ்சியோட ஃபேமிலி அவங்க தான் வந்து ஆஹா பிளாட்ஃபார்மில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்ல படம், எனக்கு பிடிச்சிருக்கு படம், ரொம்ப லைட்டர் வேக இருக்குது. உண்மையை சொல்லட்டுமா, இந்த படத்தில் இதில் விஜய் சேபி சுரோடையே நான் நடிச்சிருக்கலாமோன்னு தோணுது எனக்கு. அப்படி ஒரு ஆசை, ஒரு பொறாமன்னு சொல்லலாம், ஒரு நடிகனுக்குரிய ஒரு பொறாமை இது இருந்து இருந்தாகணும் இருந்தாகணும். அது மாதிரி எனக்கும் இந்த பொறாமை இருக்குது. தயவுசெய்து வந்து நல்ல கதைகள், இது போன்ற கதைகள் நடித்தா நானும் சில தியாகங்கள் பண்ணுவேன், பார்க்கலாம். ஃப்யூச்சர் நிறையா இருக்குது. தேங்க்யூ, வில் மீட் அகேன். தேங்க்யூ வெரி மச். உங்கள் கேள்விக்கு நான் தனியாக பதில் சொல்கிறேன்.